அடா என்னடா இது சூரியகுமாருக்கு வந்த சோதனை. ஆமாம் கைஸ், மூணாவது ஓடியையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலே அவுட் ஆகிருப்பாரு. ஸோ மூணு மேட்சாக ஃபஸ்ட்டு பாலே அவுட் ஆகிறாரு. அது என்னன்னு தெரியல, இவர் அந்த ஒரு பால் நின்னார்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபோரில் இறங்கி ஸ்டாக் கிட்டே பார்த்தீங்கன்னா அவுட் ஆகியிருப்பார் சூரியகுமார் யாதவ். சரி ஓகே, ரெண்டு முறை அவுட் ஆகிட்டார். சரி இந்த மேட்ச் கண்டிப்பாக அடிப்பார் அப்படின்னு ரசிகர்கள் கிரவுண்டில் இருக்கிறவங்க எல்லா ரசிகர்களுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் காத்து நின்றோம். ஆனால் இந்த வாட்டியும் வந்து எங்கேயோ போகிற பால் வந்து உள்ளே வாங்கி விட்டு இருப்பார். போல்டு பார்த்திங்கன்னா ஆகியிருப்பார். ஏதோ ஒரு கேட்ச் அவுட்டு அந்த மாதிரினா கூட கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் போல்டு அவுட் ஆகுதுன்றது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. அதாவது இந்த மேட்ச்சில் வந்து 36வது ஓவரில் தான் வந்தார், நம்பர் 7ல தான் வந்தார். அதே மாதிரி தான் அந்த ஓவரோட ஃபர்ஸ்ட் பாலே விராட் கோலி அவுட் ஆகியிருந்தார். சூரியகுமார் யாதவும் லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேனாக வந்திருப்பார் நம்பர் 7ல. சரி சுவிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா போயிருப்பார் ஸ்ட்ரைக்குக்கு. சரி ஓகே, நீங்கள் எல்லா ரசிகர்களாக ஓகே, இன்னைக்கு ஒரு காட்டு போகிறாருப்பா அப்படி சூரியகுமார்னு சொல்லிட்டு யார் நஞ்சமோ இல்லையோ நம்ம ஸ்மித்து வந்து பார்த்திங்கன்னா சூரியகுமார் அந்த மிக்க ஃபீல்டர் செட்டிங்லாம் அப்படி பண்ணியிருந்தார். சரி ஓகே அடிப்பார்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் போல்டே ஆகிட்டார். என்னடா இது சூரியகுமாருக்கு ஏதோ வந்த சோதனை அப்படின்ற மாதிரி அவருக்கு நேரமே சரியில்லை. மூணு மேட்சாக கோல்டன் டக்கு. ஸோ இந்த நேரத்தில் வந்து ரசிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து விமர்சனம் பண்ணுறீங்க. அவர் மூணு மேட்ச் அவுட் ஆகுது கூட பெரிய விஷயம் இல்லை, மூணு மேட்சாக அவர் பேட்லே பட மாட்டுது அதுதான் வந்து பிரச்சனை. T20 ஃபார்மேட்டில் இவரை மிஞ்ச யாருமே கிடையாது. ஆனால் ஓடிஐ குறிப்பாக வந்து இந்த ஒரு சீரீஸில் இந்த ஓடிஐ மேட்ச் வந்து ரொம்பவே கவலையாக தான் இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. கண்டிப்பாக வந்து சூரியகுமார்க்கே வந்து ரொம்ப கவலையாக இருப்பார், ஏன்னா அவர்கிட்ட திறமை இருக்குது. ஆனால் வந்து T20 விளையாட மாதிரி ஓடிஐயில் அவரால் சிறப்பாக விளையாட முடியல அப்படின்றது எதனாலும் தெரியல. அவருக்கே வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்கான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இந்த நேரத்தில் வந்து ஒரு சாதனை ஒன்று படிச்சிருக்காரு, அதாவது இந்தியன் பிளேயராக மூணு மேட்சை தொடர்ந்து கோல்டன் டக் அதாவது ஃபர்ஸ்ட் பால் அவுட்டு அப்படின்ற ஒரு சாதனையும் பார்த்தீங்கன்னா படிச்சிருக்காரு. ஸோ அது ஒரு மோசமான சாதனை தான், இந்தால என்ன பண்ணுறதுங்க. அதே மாதிரி தான் ஸோ சூரியகுமார் கம்பேக் கண்டிப்பாக பண்ணுவார் ஐபிஎல்ல. ஸோ ஒரு இந்தியா தோத்துச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் சப்போர்ட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி தான் சூரியகுமாருக்கு வந்து இப்போ இந்த நேரத்தில் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். அவரை தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் அந்த மாதிரி கான்ட்ரவர்சி அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஓகே கைஸ், இதோட அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.